மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் டிஎஸ்ஆர் சுபாஷ், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் டியூஜி. நேற்று பார்த்திங்கன்னா மாலை முரசு தொலைக்காட்சி செய்தி பிரிவு வந்து ஒரு கருத்து கணிப்பு செய்திருக்கு. அந்த கருத்து கணிப்பு வந்து டிடிவி தினகரன் அவர்கள் கோவில்பட்டியில் ஜெயிப்பதாகவும், மற்ற பல்வேறு தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் வந்து திமுகவிற்கு அதிகமாக வாய்ப்பு இருப்பதாகவும் மக்கள் சொல்லியதாக ஒரு கருத்தை வந்து அது வெளியிட்டது. இது போன்ற கருத்து கணிப்புகள், அது வந்து எந்த ஆட்சியை எந்த கட்சியை யார் வந்து இது போன்ற கருத்துக்கள் வெளியிட்டாலும், இது வந்து எந்த ஒரு பத்திரிகையோ அல்லது தொலைக்காட்சியோ அவர்களுடைய சொந்த கருத்து அல்லங்கிறத இந்த இடத்துல நான் வந்து பதிவு செய்திருக்கிறேன். இது வந்து மக்களின் கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஊடகங்களுடைய பணி என்பது மக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அரசுக்கும் பாலமாக விளங்குவது தான் ஊடகத்தினுடைய பணி. அந்த பணியை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள், அதுவும் மிகப்பெரிய மலைகளுக்கு பெரிய பெரிய கட்சிகள் சார்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் மிகப்பெரிய தொலைக்காட்சிகளுக்கு நடுவே ஒரு நதியாக வந்து மக்களை அடைந்து இன்றைக்கி வந்து ஒரு நடுநிலையான ஒரு தொலைக்காட்சியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது வந்து மாலை முரசு தொலைக்காட்சி. அவர்களுடைய விவாத நிகழ்ச்சிகளாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர்கள் எடுத்துக்கூடிய விஷயங்கள் யாரையும் சார்ந்து இருக்காது, எதோடவும் சேர்ந்து இருக்காது. அப்படிப்பட்ட அதே சமயத்தில் நேர்மையாகவும் மிகவும் வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி வந்து ஊடகத்துறையில் வந்து மாலை முரசு தொலைக்காட்சி செயல்பட்டுருக்குது. இந்த சூழலில் 147 அந்த இதில் தான் வந்து அரசு கேபிளில் வந்து அது வந்து தொலைக்காட்சி இடம்பெற்றிருந்துச்சு. முதல்ல ரொம்ப நாளாக தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் வந்து வலியுறுத்திட்டுருக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஊடகங்களுடைய கட்டுப்பாட்டை வந்து அரசுக்கு கொடுக்கறது வந்து முதல்ல வந்து தடுக்கணும். இங்கே வந்து ஜனநாயகத்தின் குரல் வலை வந்து நசுக்கப்படுகிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கருத்து. ஏன்னு சொன்னால், வீட்டை பூட்டி திருடங்கையில் சாவி கொடுக்கறதுக்கு சம்மந்தான் அரசினுடைய கேபிள் வந்து, அதில் எல்லா தொலைக்காட்சிகளும் வர்றதும் அது அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது வந்து மிகவும் கேவலமான ஒரு செயல். இதுவே வந்து அநீதியான ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைட் போன்ற எந்த எல்லா பிரச்சனையும் நம்ம எடுத்துங்க, அன்றைக்கி ஒரு 11 மணி வரைக்கும் நேரு ரிலே பண்ணிட்டு இருந்தாங்க, அதோடு அவ்வளோதான். மற்றது எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா அதுக்கப்புறம் அவங்க கேபிள்லேருந்து தூக்கி எறியப்படுவார்கள். இது போன்ற ஒரு அழுத்தங்கள், இது போன்ற ஒரு விஷயங்கள் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அரசு கேபிளுங்கிறது வந்து அது ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படணுமே தவிர, அது அரசியல் சார்ந்த ஒரு விஷயமாக வந்து செயல்படுறது வந்து அனுமதிக்கவே கூடாது. மாலை முரசு மட்டுமல்ல, இது போன்ற இன்னும் கூட சில தொலைக்காட்சிகள், கட்சி சார்ந்த சில தொலைக்காட்சிகள்லாம் வந்து இருட்டடிப்பு செய்துக்கிட்டு இருக்கிறது வந்து மிகவும் வன்மையாக வந்து கண்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா, ஏதோ சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா வந்து கல்யாணத்தை நின்றுங்கிற கதையாக வந்து, இந்த மாதிரி ஒரு அரசு தொலைக்காட்சி வந்து ஒரு இவ்வளோ பெரிய பாரம்பரியமான ஒரு தொலைக்காட்சியை வந்து, ஒரு நிறுவனத்தை சம்மந்தப்பட்ட தொலைக்காட்சியை வந்து இரட்டடிப்பு செஞ்சுட்டா உடனே வந்து நம்ம எல்லோரும் பயந்துடுவோம், உடனே அடங்கிடுவோம், உடனே வந்து அரசுக்கு சாதகமாக அவங்களுக்கு சாதகமாக ஒரு கருத்தை போடுவோம்னு நினைக்கிறது வந்து அது ஒரு பகல் கனவு. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து அரசு கேபிள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு தொலைக்காட்சியை வந்து இரட்டடிப்பு செஞ்சுருக்கிறது வந்து மிகவும் அநாகரிகமான ஒரு செயல். உடனடியாக அதை வந்து நீங்கள் வந்து அந்த தொலைக்காட்சியை வந்து உடனடியாக இணைப்பில் கொடுத்து பத்திரிகை சுதந்திரத்துக்கு நீங்கள் மரியாதை செலுத்தணுங்கிறத இதன் மூலமாக கேட்டுக்கிறேன். இல்லை இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் இதுவே மிகப்பெரிய செய்தியாகும். அப்படின்னா அரசு கேபிளுங்கிறது யாருக்கு துதிப்பாடுது, யாருக்காக வேலை செய்யுது, எதற்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது ஒரு அநாகரிகமான ஒரு செயல். அதே மாதிரி வந்து உயர்திரு கண்ணன் சார் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, இதற்கெல்லாம் அடிப்பணைய மாட்டோம்னு சொல்லி. அதுதான் ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறதுக்கான அந்த ஒரு கெத்து. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் எதுவுமே நம்மளுடைய சொந்த கருத்து கிடையாது. இந்த கண்டனத்தை வந்து இந்த ஆட்சிக்கு மட்டும் கிடையாது, இந்த அரசு கேபிள் நிறுவனத்துக்கு மட்டும் கிடையாது, நாளைக்கு வேறு யார் ஆட்சி அமைத்தாலும் சரி, இல்லை இதே ஆட்சி தொடர்ந்தாலும் சரி, பேய் வந்தால் என்ன பிசாசு வந்தான்ற கதை தான், இதே ஆட்சி தொடர்ந்தாலும் சரி வேற ஆட்சி வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இது போன்ற செயல்கள் ஈடுபட்டால் அவர்களுக்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம்.
இன்னைக்கு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் தமிழகம் முழுவதும் 4000 உறுப்பினர்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இதன் மூலம் நம்ம வந்து அரசு கேபிள் நிர்வாகத்துக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த அநாகரிகமான செயலை கண்டிப்பதோடு உடனடியாக அரசு கேபிளில் அதே 147 இதில் அதை ஒளிபரப்பு செய்யணும். அப்படி செய்யலைன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பத்திரிகையாளர்களும் ஒருங்கிணைந்து அரசு கேபிளுக்கு எதிராக குரல் கொடுப்போம் அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். டிஎஸ்ஆர் சுபாஷ், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம்.